உடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்றால் உண்மை உள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். நாங்கள் சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். சபையில் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து எங்களை சந்திப்பார்கள், எங்களோடு கூட பேசுவார்கள், தங்கள் குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை எங்களோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவங்க பேசுகிற சில வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் பயங்கரமா இருக்கும். கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரி பொய்யான காரியங்களை பேசி, பொய்யான காரியங்களை சொல்லி அந்த குடும்பத்திற்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை உடைத்து நொறுக்கி போடுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இந்த மோசேயைப் போல நான் எங்கும் எப்படிப்பட்டவனாய் இருப்பேன் என்றால் உண்மை உள்ளவனாயிருப்பேன். சகரியா அதை தான் இங்கு நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிறரோடு உண்மையை பேசுங்கள். சகரியா 8:16. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் சமாதானத்திற்கு சகரியா இரண்டாவது நிபந்தனையை வைக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு. பிள்ளைகளே, சமாதானத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வழிகாட்டுங்கள். இப்படி கூட சொல்லலாம், சமாதானத்திற்கு நீங்கள் வழிவிடுங்கள். திரும்ப கட்டப்பட வேண்டும் எருசலேம், திரும்ப அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், இழந்து போன ஆசீர்வாதங்களை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறபடியால் தீர்க்கதரிசி ஆகிய சகரியாவை கொண்டு அங்கு தெய்வ மக்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை இது. அவர்கள் சொன்னார் இரண்டாவது, பிள்ளைகளே சமாதானத்திற்கு வழிகாட்டுங்கள். மத்திய விடுதின சுவிசேஷம் 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார்? அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகி நீங்கள் கவனிக்க வேண்டும், நான் யார்? நான் தேவனுடைய புத்திரன், நான் தேவனுடைய பிள்ளை. அப்ப தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நான் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறேன். தெய்வத்துடைய தன்மையை எனக்குள் நான் கொண்டிருக்கிறேன். அப்ப தேவன் என்னிலேயே வெளிப்பட வேண்டும் என்றால் எனக்குள் இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் சமாதானம், இளைப்பாறுதல், நிம்மதி. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் பிறரோடு சமாதானமாய் இல்லை. நீ தேவனுடைய புத்திரராச்சு, நீ தேவனுடைய மகனாய் இருக்கிறபடியால் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த மாதிரியை நீ பின்பற்றாமல் நீ வேற மாதிரி இருப்பாய் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? உனக்காக எவ்வளவு பெரிய போதகர் வந்து ஜெபம் பண்ணினாலும் அந்த ஆசீர்வாதத்தை உண்மையில் வந்து பலிக்காது. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? சமாதானத்திற்கு வழி காட்ட வேண்டும். என் நிமித்தம் ஒரு குடும்பத்திற்கு சமாதானக்கேடு வந்து விடக்கூடாது. என் நிமித்தம் ஒரு ஊழியத்திற்கு சமாதானக்கேடு வந்து விடக்கூடாது. என் நிமித்தம் மற்றவர்களுக்கு சமாதானக்கேடு வந்து விடக்கூடாது. ஒரு வீட்டுக்குள் போகிறோம், அந்த வீட்டுக்குள் அமருகிறோம், அவங்க கூட நம்ம பேசுறோம். நம்ம பேசிட்டு வீட்டுக்கு நாம் வரும் பொழுது அந்த வீட்டுக்குள் என்ன இருக்க வேண்டும் என்றால் சமாதானம் இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள் போவதினாலே அந்த வீட்டுக்குள்ளே குழப்பம் வரக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளே சஞ்சலங்கள் வந்து விடக்கூடாது. நான் யார்? தேவனுடைய புத்திரன். அப்ப தேவனுடைய புத்திரன் அவருடைய சுபாவம் என்ன? அவன் யாவரோடும் எப்படி இருப்பான் என்றால் சமாதானமாய் இருப்பான், சந்தோஷமாய் அவன் வாழ்வான். இத்தனை ஆண்டுகளாக 66 ஆண்டிலிருந்து இதே சூழ்புணர்கரை பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனாரும் ஆரம்பித்து இவ்வளவு நாட்களாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த போராட்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே என் தாயும் தகப்பனும் கர்த்தருக்காக அவர்கள் கடைசி வரைக்கும், என்னுடைய தாய் கண்களை மூடும் வரைக்கும் ஊழியத்தில் அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். யாவரோடும் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா சமாதானமாய் இருந்தாங்க. அம்மா மரிக்கும் பொழுது சமாதானமாய் மரிச்சாங்க. அம்மாவுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருந்தது. அவன் யார்கிட்டயும் சண்டை போடல, யார்கிட்டையும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. எல்லாரோடும் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா சமாதானமாய் இருந்தார்கள். சபையிலே சலசலப்பு வரும், பிரச்சனைகள் எழும்பும் பொழுது அப்பா அமைதியா இருப்பாரு, அம்மா தான் கொஞ்சம்
துடுக்கா போய் கேட்பாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க, தைரியமா போய் நிற்பாங்க. ஆனாலும் தைரியமா நின்றாலும் அந்த நேரத்தில் தான் அடுத்த வினாடி நேரத்துக்குள் சமாதானம் ஆயிடும். நீங்கள் யார்? தேவனுடைய புத்திரர். அப்ப தேவனுடைய புத்திராயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் யாருடைய சுபாவம் உள்ளே அச்சாணியாய் காணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடைய சுபாவம். சகோதரனே சகோதரியே, ஜனங்கள் கொத்து கொத்தாய் மறிக்கிறாங்க, கொத்து கொத்தாக மறிக்கிறாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். இப்ப கண்ணை மூடும் பொழுது எப்படி மூடணும்னா சமாதானமா மூடணும் ஐயா. கண்களை மூட போறோம், யாரும் குச்சி அடிச்சுட்டு நிக்க போறது இல்ல. ஒரு நாள் சாக போறோம், ஒரு நாள் அந்த உலகத்தை விட்டு நம்ம போக போறோம். இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போக வேண்டும் என்றால் தேவ புத்திரர் என்கின்ற அந்த அந்தஸ்து உனக்குள் இருந்தாலே தேவ ராஜ்யத்திற்குள்ள போக முடியும், இல்லைனா போக முடியாது. தேவ புத்திரரா, சமாதானத்திற்கு வழிகாட்டுங்கள். என் நிமித்தம் ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு குடும்பத்திற்குள்ளோ குழப்பத்தை உருவாக்குகிற ஒரு கலகக்காரனாக நான் வாழக்கூடாது, ஒரு கலகக்காரியை நான் வாழக்கூடாது. நான் சமாதானம் பண்ணுகிறவராய் வாழ வேண்டும். புருஷன் சமாதானத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாரா? மனைவி போங்க, சமாதானமா போய் இருங்க. மனைவி சமாதானம் பண்ணணும் விரும்புறாங்களா? புருஷன் சொல்லுங்க, போய் சமாதானமா இருங்க. ஐயா ஒன்னும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்னும் கொண்டு போவதில்லை ஐயா. போகும்பொழுது ஒண்ணுமே இல்லாம போறோம் ஐயா. நம்ம சரீரத்தை தூக்க கூட நம்ம சொந்த ஜனங்க பயப்படுறாங்க. நம்ம சரீரத்தை தூக்கி பாக்ஸ் குள்ள வைக்க யோசிக்கிறாங்க, அந்த குழிக்குள்ள இறக்க யோசிக்கிறாங்க. கண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அன்பு சகோதரனே சகோதரியே. நீங்களும் நானும் யார் என்றால் சமாதானம் பண்ணுகிறவளா நாம் காணப்பட வேண்டும். ஏன் ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஒரே சபைக்கு தான் வருகிறார்கள், ஒரே பாத்திரத்தை தான் பங்கு பெறுகிறார்கள், ஒரே கர்த்தரை தான் ஆராதிக்கிறார்கள். ஆராதனை முடிதனும் முகத்தை கிழக்கே மேற்கே வச்சுட்டு ஓடுறாங்க. கிறிஸ்தவர்களா, தேவனுடைய புத்திரர்களா? யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. நாம் தேவனை ஆராதிக்கிறோமே, தேவனை தொழுது கொள்கிறோமே, நமக்குள் என்ன பகை, நமக்குள் என்ன கோபம், நமக்குள் என்ன எரிச்சல், நமக்குள் என்ன வைராக்கியம், நமக்குள் என்ன பழி வாங்குகிற தன்மை. ஓ நீ யார்? நீ தேவனுடைய புத்திரன் அல்லவா? ஏன் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியல. யோசிச்சு பாருங்க, ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ரெண்டு சமையல் நடக்குது. புருஷன் ஒரு சமையல், மனைவி ஒரு சமையல். கத்தங்களோடு கூட பேசுகிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள் அவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய புத்திரன். உனக்குள் இருக்கிற கோபம், எரிச்சல், வைராக்கியம், பழி வாங்குகிற தன்மை, இப்படிப்பட்ட சகல காரியத்தை உன்னை விட்டு நீ அகற்றி விடு. நீ யார்? நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா? நீ தேவனுடைய மகன் அல்லவா? சமாதானத்திற்கு வழிகாட்டுங்கள். அந்த சமாதானத்துக்கு வழிகாட்டினால்தான் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஐஸ்வர்யம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, செல்வம் வேணுமா, செழிப்பு வேணுமா? அதுக்கு என்ன ரகசியம் என்றால் நீங்கள் யாவரோடும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சமாதானமா இருக்க வேண்டும். குடும்பத்தோடு சமாதானம், சபையோடு சமாதானம், போதகரோடு சமாதானம், பெற்றோரோடு கூட சமாதானம். இந்த சமாதானத்திலே எங்கேயும் ஓட்ட உடசல் இருக்க கூடாது. எல்லாரோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சமாதானமாய் நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லாதீங்க. சமாதான வேதம் சொல்வது உங்களால் கூடிய மட்டும் என்ன செய்யுங்க, சமாதானத்திற்கு முற்படுங்கள். சமாதானத்திற்கு வந்தால் சமாதானமாகுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். தாவீது சொல்றாரு, நானோ சமாதானத்திற்காக எத்தனம் பண்ணினேன், அவர்களோ என்ன செய்யறாங்கன்னா யுத்தம் பண்ண வருகிறார்களாம். சங்கீதம் 127. நான் சமாதானத்தை நாடுகிறேன், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்பொழுது யுத்தத்திற்கு எத்தனை பண்ணுகிறார்களாம். சமாதானம் பண்ண நான் விரும்புறேன், ஆனா அவங்க என்ன பண்றாங்க, யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். ஈசாக்குக்கு விரோதமாய் அமலேக் என்ன செய்யறான், அவருடைய கூட்டத்தார் வர்றாங்க. ஈசாக்கு துறவை வெட்டுகிறான். துறவை வெட்டுவதில் லேசான விஷயம் அல்ல, கடினமான காரியம். இந்த நாட்களிலே இயந்திரங்கள் இருக்கிறது, அந்த நாட்டில் இயந்திரங்கள் கிடையாது. மனுஷன்தான் பூமியை தோண்டி 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 ஆழமாய் தோண்டி என்ன செய்ய வேண்டும் என்றால் கிணறு வெட்டணும். அவ்விதமாக ஈசாக்கு தான் வைத்திருக்கிற ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதை இவை எல்லாவற்றுக்கும் தண்ணீர் கொடுக்கணுமே. அவன் துறவை வெட்டுறான், வெட்டி ஆழமாய் நோண்டின பிறகு அங்கே தண்ணி ஊறி வருகிறது. இதை பார்க்கிற அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்ன அந்த துறவை வந்து தூர்த்து போடுகிறாங்க. இவ்விதமாய் மூன்று நான்கு துறவுகளை அவன் வெட்டுகிறான், தூர்த்து வந்து போடுறாங்க. அந்த தூர்த்து போட்ட சத்துருக்களே இவங்கிட்ட வராங்க,
எதுக்கு வராங்கன்னா சமாதானம் பண்ணும்படியாக. அவங்க சொல்றாங்க, ஈசாக்கே உன்னோடு கூட யார் இருக்கிறாருன்னா கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தோம், உனக்கு விரோதமாக எழும்பிட்டே இருந்தோம், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியலை. என்ன ரகசியம் என்று பார்த்தா உன் கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் யார் என்றார், அவர் நம்மை சமாதானத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் சமாதான பிரபு, சமாதான காரணர். இன்னைக்கு தேவன்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரோடு பேசாமல் இருக்கிறீர்களா? யாரோடு கூட நீங்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவரோடு கூட எரிச்சலாக இருக்கிறீங்களா? வைராக்கியமா நீங்க இருக்கீங்களா? பழி வாங்கணும் எண்ணத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க சகோதரனே, சகோதரியே. எல்லாவற்றையும் எடுத்து குப்பையில போடுங்க, தூக்கி கடல்ல போடுங்க. உங்களை பழி வாங்கினாங்க, உங்களுக்கு விரோதமா அவங்க பேசினாங்க, உங்களுக்கு விரோதமா காரியங்களை அவங்க செய்தாங்க. உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போய் உடன்படிக்கை பண்ணுங்க. சமாதான உடன்படிக்கை நீங்க பண்ணிடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதை நீங்கள் தீர்மானம் பண்ணி விடுங்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையப்பா, ஏன் எனக்கு இந்த ஆண்டு வைத்திருக்க நன்மையினால் பெற்றுக்கொள்ள முடியல என்று சொன்னால், சமாதானம் பண்ணாமல் நாம் இருக்கிறோம், சமாதானத்திற்கு நாம் தடையா இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அதை உடைத்து நொறுக்கி தள்ளிவிட்டு சமாதானம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார்.